தனுஷும் ஐஸ்வர்யாவும் நாங்கள் விவாகரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் அறிவிப்பு வெளியிட்ட நாளிலிருந்து அவருடைய இரண்டு குடும்பத்தார்களும் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு வரதாக தகவல்களும் வெளியாச்சு. இந்நிலையில் தான் தற்போது தனுஷ் செய்திருக்க இந்த செயல் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எப்பெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுதோ, குடும்பத்தில் எப்பெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுதோ, அப்போ வந்து தனுஷ் வந்து தன்னுடைய கவனத்தை வந்து படங்களில் செலுத்த ஆரம்பிச்சுருவாரு. இந்த மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்காக அவர் புதிய புதிய படங்களை வந்து கமிட் ஆயிடுவாரு. இந்நிலையில் தான் தற்போது விவாகரத்துக்கு பிறகு இந்த பிரிவை வந்து தாங்க முடியாத தனுஷ் தன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவரதுக்காக மீண்டும் இரண்டு புதிய படங்களை வந்து கமிட் ஆயிருக்காரு. இது வந்து பாலிவுட்ல வந்து கமிட் ஆயிருக்காரு. அத்தரங்கிரே படத்துடைய வெற்றியால வந்து மேலும் இரண்டு பாலிவுட் படங்கள்ல வந்து தனுஷ் நடிக்க வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி வந்து குடும்ப பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்களில் வந்து கவனம் செலுத்திட்டு வர தனுஷ் இப்படி விவாகரத்து அறிவிப்பு வெளியிட்ட பிறகும் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்த்துக்காக குடும்பத்தார் அனைவருமே வந்து முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இவர் வந்து படங்களில் வந்து கவனம் செலுத்துறது வந்து அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் வந்து ஒட்டுமொத்த அனைவருக்குமே வந்து இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் இந்த தனுஷ் இந்த மாதிரி செய்யாதீங்க, உங்களை நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டு வரோம், நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் உறவினர்களும் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிறதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு.